பொங்கலாம் படத்துக்கே போறதா நான் ஊருக்கு போலான் இருக்கேன். நானு இந்த அஸ்வின் படம் தான் ப்ரோ பார்க்கணும்னு ஒரு ஆவலா இருக்கேன். ஆமா, அவரு கதை கேட்டு தூங்காம இருந்தாரு, நாங்களும் தூங்காம இருக்கோமா? இல்ல, வலிமைக்கு தான் வெயிட் பண்றோம். அதனால வலிமை வந்தோடனே ஒரேடியா அதுக்கு போயிடலான் இருக்கேன். நாங்க வலிமைக்கு தான் 50 டிக்கெட் போட்டு பிளாக்ல வித்துடலாம், காசு பாத்திரலாம்னு இருந்தோம். ஆனா இப்ப வலிமை வந்து எங்களை ஏமாத்துறதுனால நாங்க எந்த படமும் இல்லாம பொங்கல் நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் இருக்கோம். பொங்கலுக்கு ஒரு 5-6 படம் வருது, எந்த படத்துக்கு போலான்னு இருக்கீங்க? பொங்கலாம் படத்துக்கே போறதா, நான் ஊருக்கு போலான் இருக்கேன். நானு நாளை கழிச்சு ஊருக்கு போலாம்னு இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. ஒரு படமும் வர மாட்டேங்குது. இல்ல, வர எந்த படமும் பாக்குற மாதிரி இல்ல. வலிமைக்கு தான் வெயிட் பண்றோம். அதனால வலிமை வந்தோடனே ஒரேடியா அதுக்கு போயிடலான் இருக்கேன். இதுல ஏதாவது ஒரு படத்துக்காக போவீங்களா இல்ல எதுவுமே போக முடியாது? இல்ல, காசு சேர்த்து வச்சுட்டு ஒரேடியா வலிமைக்கு போயிடலாம். எப்படியும் போறதுக்கு ஓடிடியில ரிலீஸ் பண்ணிடுறாங்க 10 நாள்ல. அது நம்ம வீட்லயே உட்காந்து ஓடிடியில பாத்துரலாம் பிரதர். நான் வந்து இந்த அஸ்வின் படம் தான் ப்ரோ பாக்கணும்னு ஒரு ஆவலா இருக்கேன். ஆமா, அவரு கதை கேட்டு தூங்காம இருந்தாரு, நாங்களும் தூங்காம இருக்கோமா இல்லையா? ஆமா, அப்படி அவர் தூங்காம என்ன வச்சிருந்தாரு கதைன்னு பாக்கணும்னு ஆர்வம் இருக்கு ப்ரோ. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இப்ப பொங்கலுக்கு முத படம் எல்லாம் தியேட்டர் ஓபன் பண்றாங்களா என்னன்னே தெரியல. சப்போஸ் அப்படி தியேட்டர் ஓபன் பண்ணா பொங்கல் டைம்ல எந்த மாதிரி மூவி போவாங்க? ஃபேமிலி மூவி தான் போவாங்க. சசிகுமார் மூவிலாம் ஓரளவு இப்ப ஃபேமிலி மூவி டைப்ல வரும். ஸோ அந்த அந்த மூவிக்கு இது போகலாம் ப்ரோ. கொம்பச்ச சிங்கம் அதை தாண்டி வேற ஏதாவது படத்துக்கு போகலான்னு இருக்கீங்களா? வேற எதுவும் அவ்வளோவா நல்லா இருக்க மாதிரி தெரியல. கான்செப்ட் ட்ரையல்லாம் இது ஓரளவு நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இதுக்கு போகிறதா இருந்தால் இதுக்கு போகலாம். முதல் தியேட்டர் ஓப்பன் ஆகி இருந்தால் போகலாம். இல்லை ஜி, நாங்கள் வலிமைக்கு தான் 50 டிக்கெட் போட்டு பிளாக்ல வித்துடலாம், காசு பார்த்துடலான்னு இருந்தோம். ஆனால் இப்போ வலிமை வந்து எங்களை ஏமாத்துறதுனால நாங்கள் எந்த படமும் இல்லாமல் பொங்கல் நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஆமாம் ப்ரோ, சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு ஹாயா அப்படியே விளாண்டுட்டு ஜாலியாக தூங்கிடலாம். அஸ்வின் இருக்காருல்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. குக்கு வித் கோமாளி அவர் படம் வருது, என்ன சொல்ல போகிறாய்? அங்கே குக்கு வித் கோமாளி பார்க்கும் போது அவரை பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோலேருந்து எங்களுக்கு அவரை லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. போவோமான்றதுலாம் டவுட்டு தான். திருட்டு விசிடியில் இல்லைனா ஆன்லைனில் அப்படியே பார்த்தா உண்டு ப்ரோ. நான் வெயிட் பண்ணது வலிமைக்காக வெயிட் பண்ணேன். பட் அந்த படம் வரலன்ற கொஞ்சம் வருத்தம் தான். அஜித் சார் படம் வரலன்னு மேபி போவேன், ஃப்ரீ டைமில் போவேன் நான் பொங்கல் படத்துக்கு. போவேன். போனால் எந்த படத்துக்கு போவீங்க? போனால் அப்போதைக்கு இது உங்களுக்கு நிறைய படம் வரும் நமக்கு. ஸோ எந்த படம் நமக்கு நல்லாயிருக்கும் ரிவ்யூ பார்த்துட்டு கூட நான் கிளம்பி போயிட்டு போவேன். போவீங்க? ஆமாம். நான் படத்துக்குனா எந்த படத்துக்கு போகணும் ஐடியா இல்லைண்ணா. எங்கால் சூர்யா ஃபேனுக்காக அந்த படத்துக்கு போகலான்னு ஐடியாவில் இருக்கேண்ணா. என்ன படத்துக்குனா எதுக்கும் துணிந்தவன் போகலான்னு இருக்கேன். அப்புறம் ஜல்லிக்கட்டு வருது, இன்னும் நிறைய படம் வருதுண்ணா, அதுக்காக போகிறான்னு இருக்கேண்ணா. நான் சூர்யா படம் வந்து நிறையா வந்து தியேட்டரில் இன்னும் உடவே இல்லை எதுக்குமே. ஜெய்பியும் தியேட்டரில் உடல, எதுவுமே உடல. ஆனால் அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் நான் தியேட்டருக்கு போகிறதுக்காக. பொங்கலுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் வருது. ஆ, ஒரு படத்துக்காக போவீங்களா எப்படி? இல்லைண்ணா, ஐடியா இல்லைண்ணா. எந்த படத்துக்கு போக மாட்டேன்?